தீபம் போடுறதுக்காக வந்தோம், தீபம் போட்டுக்கிறோம். ஏமா தீபம் போட்டு இந்த எங்கள் ஊர் கோவில் பிள்ளையார் கோவில், பிள்ளையார் அந்தல்ல வந்து ஐயப்ப சாமி, அதுக்கு அந்தல்ல மாரியம்மன், அப்புறம் அங்கே ஒரு மாரியம்மன் இருக்குது, அதுக்கு வேப்பம்பாளையம் ஸ்ரீ சக்தி மாரியம்மன். இந்த ஊருக்காரர் வந்து இங்கே பொண்ணு வந்து வச்சு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கும்பிட்டுக்குவாங்க. இது விநாயகர் திருக்கோயில். இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஐயப்ப சுவாமி, எல்லாம் லாக் ஆகிருக்கு, இருட்டாக கரண்ட் இல்லையா என்னன்னு தெரியல, இருட்டாக இருக்குது. சக்தி மாரியம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அத்திப்பழ மரம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குறேன். ஆ, தெளிவாக தெரியல போல இருக்கே. ஏதா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அத்திப்பழ மரம் இப்படி தான் இருக்குமாம். அத்திப்பழம் காய் இருக்கான்னு பார்ப்போம், காய் இருக்கான்னு பார்ப்போம். ஒரே ஒரு காய் இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, சரியா தெரியலேன்னு நினைக்கிறேன். ஓ தெரியல, எங்க இருக்கு இந்த பழம்? இதுதான் அத்திப்பழம் பாருங்க, நல்லா தெரியுதா இல்லையா தெரியல. ஓ கிளார் அடிக்கும் போல இருக்கு, தெரியல. ஸ்கூல்ல வச்சிருக்காங்க அத்திப்பழம் மரம், சரியா தெரியல, இருட்டாயிடுச்சு. இதெல்லாம் நான் படித்த ஸ்கூலு, இப்போ வந்து சுகாஸ் படிக்கிற ஸ்கூல்.
பாருங்க இளவரசன், நான் எல்லாம் இங்கே தான் படித்தோம். இப்போ வந்து சுகாஸ் படிச்சுட்டு இருக்கு.